அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹி சையிதினா முஹம்மதி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயீன், அம்மா பஅது. அருமையான ஜம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அன்பாளனின் அன்பு உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அனுமதியின்றி உள்ளே நுழையாதே. அருமையான நேயர் பெருமக்களே, இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளிலும், அது குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் நமது வீட்டிற்குள் நுழைந்தாலும் முன் அனுமதி இல்லாமல் ஏனோதானமோ என்று நமது வீட்டிற்குள் நுழைந்து விடக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு என்கிற சலாமை கூறியவனாய்த்தான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருவரை சந்திக்கிற பொழுது சந்திப்பை ஏற்படுத்தி கொள்வது மிகையாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறி தந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ சந்திக்க போகிறோம், அவங்க வீட்டுக்குள்ளே எந்த மாதிரி ஹாலாத்தில் இருப்பாங்கன்றதை நம்மால் அறிய முடியாது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவது என்னவென்று சொன்னால், உங்கள் இல்லங்களில் அல்லது நீங்கள் வேறு யாருடைய இல்லங்களிலோ அலுவலகத்திற்குள் நுழைந்தால், நீங்கள் முன் அனுமதி பெற்று நுழைந்தால் அது உங்களுக்கு ஏற்றமாக இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்வார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அபு சாயித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு. ஒரு சமயம் சஹாபாக்களோடு நான் அமர்ந்திருந்தேன். அந்த சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் அபு மூசா ரதியல்லாஹுன்னு அவங்க ஒரு பதட்டமான நிலையில் வேகமாக வந்து அந்த சபையில் உட்காடுறாங்க. வேகமாக வந்து சபையில் உட்கார்ந்த அந்த நிகழ்வை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னாச்சு, ஏதாச்சு, ஏன் எவ்வளோ இதாக வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சந்திப்பதற்காக அவர்களுடைய வீட்டிற்கு நான் போனேன். அப்படி போகும்போது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டினுடைய அந்த கதவை மூன்று முறை தட்டி சலாம் கூறினேன். வீட்டிற்குள்ளிருந்து எந்த விதமான பதிலும் வரவில்லை, கதவும் திறக்கப்படவில்லை. ஆகையினால் நான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு வர சொன்னாங்க, ஆகையால் போனேன், ஆனால் கதவு திறக்கலை, என்னமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் பள்ளிவாசல் பக்கம் பதற்றமாக வேகமாக வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடியே உமர் ரதியல்லாஹு அன்ஹு வேகமாக வர்றாங்க. வேகமாக வந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு வந்துட்டு அபு மூசா ரதியல்லாஹு அன்ஹு இடத்துல, உங்களை நான் வீட்டுக்கு வர சொன்னேனே, ஏன் நீங்கள் வரலை அப்படின்னு கேட்கும்போது அபு மூசா ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அருமையான தோழரே, உங்களுடைய வீட்டினுடைய வாசல் பகுதியில் நின்று நான் கதவை தட்டினேன், மூன்று முறை சலாமும் கூறினேன், எந்த விதமான பதிலும் இல்லாததினால் நான் பள்ளிவாசலை நோக்கி விரண்டு வந்து விட்டேன். ஆகையினால் இல்லை இல்லை, நீங்கள் வந்துட்டு வந்திருக்கிறத மாதிரி எனக்கு தெரியல, இதுக்கு நீங்கள் வந்ததுக்கு சாட்சி இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. உடனே அதற்குண்டான சாட்சி இருக்கிறது என்று சொல்லி அபு மூசா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்குண்டான சாட்சியையும் அங்கே காட்டுகிறார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக அபு மூசா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. நீங்கள் யாரையேனும் சந்திக்க சென்றால் அவருடைய இல்லத்திற்கு செல்கிற பொழுது கதவை தட்டி அவர்களிடத்தில் முன் அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும். அதுபோல நீங்கள் சலாம் சொல்லிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்றும் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த முறையை நான் அந்த இடத்திலே கையாண்டேன், எந்த விதமான பதிலும் இல்லாததினால் நான் வந்து விட்டேன் என்று சொன்னபொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொன்ன நிகழ்வை உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்ட பின்பு அபு மூசா ரதியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அந்த இடத்துல நார்மலாக பேசி கொண்டார்கள். அருமையானவர்களே, இந்த சின்ன ஒரு நிகழ்வு தான், இதை கொண்டு நமக்கு என்ன பயன் கிடைக்கிறது என்று சொன்னால், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய வீடாக இருந்தாலும் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு ஒரு சமயம் வந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் இதே போன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. உங்கள் வீட்டிற்குள் நீங்கள் சென்றாலும் முன் அனுமதி கேட்டு, அதாவது கதவை தட்டிட்டு தான் நீங்கள் செல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ரசூலல்லாஹ், என்னுடைய இல்லத்திற்கு சென்றாலும் நான் வந்துட்டு கதவை தட்டிட்டு தான் போகணுமா, என்னுடைய வீட்டிற்குள் நான் நுழைந்தாலும் கதவை தட்டிட்டு, இப்போ இன்றைக்கி கதவை தட்டுறதுக்கு பதில் பெல் இருக்குது, பெல்லு அடிச்சுட்டு கதவு பூட்டி இருந்துச்சுன்னா பெல் அடித்து நம்ம கதவை தட்டிட்டு தான் உள்ளே போகிறோம். அப்படி இருக்கிறதுனால என்னுடைய வீடாக இருந்தாலும் நான் வந்துட்டு முன் அனுமதி கேட்டுட்டு தான் போகணுமா அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்,
அதாவது அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உன் தாயாரை அரைகுறையாக பார்க்க விரும்புகிறாயான்னு கேட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுடைய தாயார் வந்து எந்த நிலையில் வீட்டில் இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. வீட்டில் இருக்கிறவங்க கேஷுவலாக நார்மலாக இருப்பாங்க. எத்தகைய உதாரணமாக இன்றைக்கி நம்ம வீடுகளில் வந்துட்டு நைட்டியை போட்டிருப்பாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சில பேர் வந்து ஷால் போட்டிருப்பாங்க, ஷால் போடாமலும் இருப்பாங்க, தலையில் துணி போட்டிருப்பாங்க, துணி போடாமலும் இருப்பாங்க. திடீர்னு ஒரு அண்ணி ஆண் வீட்டுக்குள்ளே வந்துட்டாலோ அல்லது வேறு நம்ம வீட்டு உறவினர்களோ யாராவது வீட்டுக்கு வந்துட்டாலோ ஒரு விதமான ஒரு வெட்கம் ஏற்படும், ஒரு விதமான பயமும் ஏற்படும். அந்த நடுக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய வீடாக இருந்தாலும் நீங்கள் சலாம் சொல்லிவிட்டு நுழையுங்கள், அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா அப்படிங்கிற சப்தத்தை கொண்டு அவர்கள் புரிந்து கொள்வார்கள் வீட்டிற்குள்ளே நம்ம புள்ள வர்றான் அல்லது நமக்கு உறவினர் வர்றார் அல்லது வேறு யாரோ வர்றாங்க என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் சுதாரித்து கொள்வார்கள் என்று தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சின்ன ஒரு விஷயத்தை கூட நமக்கு வரலாறாக நமக்கு ஒரு அழகிய நடைமுறையாக கற்றுத்தருகிறார்கள். அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு நாம் நேசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை பாருங்கள். நபிகள் அவ்வள் மாதத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு நாம் உயர்ந்த இடத்திலே வைத்து அவர்களை நேசித்து அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நேரிய பாதையில் செல்லும் என்பதற்கு இத்தகைய உதாரணங்கள் நமக்கு சான்றாக இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.